வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வைத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லோரும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது உலக நாடுகளிலேயே முதன்மையானதாக இருக்கின்றது என்று ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நிதிநிலை அறிக்கையின் முடிவின் பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார், நாம் $5 trillion எக்கானமியாக உயரப்போகின்றோம் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த நாட்டினுடைய உண்மையான மக்களினுடைய நிலை என்ன என்பதை பார்த்தால் அது அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கின்றது என்பது வேலையின்மை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது, வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை பெருகி வருவது, தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய குறு சிறு நடுத்தர தொழில்களுடைய நசிவு, ஒவ்வொரு குடும்பத்தையும் தங்களுடைய அந்த வர்த்தக கடை சிறு கடைகளின் மூலம் வணிகம் செய்யக்கூடியவர்கள் காப்பாற்றி ஓர் இருவருக்கு வேலைக்கு அமர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட கடைகண்ணி வைத்திருப்பவர்களினுடைய அந்த நிலை கீழே போனது. இதெல்லாம் இப்படியெல்லாம் என்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ₹1,500 நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தாரோ அந்த நாட்டிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது இந்திய பொருளாதாரத்தின் சரிவு. கொரோனா காலத்திற்கு முன்னரேயே அது தலைகீழாக கீழே போய்விட்டது. நோஸ் டைவ்டு இன்டு த நெகட்டிவ் டெரிட்டரி என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு ஆகிவிட்டது. கொரோனா இன்னும் அதை மேலும் ஆழமாக்கி கூர்மையாக்கி பெரிதாக்கிவிட்டது. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இதில் என்னவென்றால், இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் தொகை சீனாவிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நமது நாட்டில் ஏழை எளிய மக்கள் ₹5 லட்சம் வரை உயர் மருத்துவ சிகிச்சை பெறக்கூடிய வசதியை ஏற்படுத்தரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றேன் என்று 2016 பிரதமர் மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற நேஷனல் மெடிக்கல் மிஷன் என்கின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்தார். உலகிலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அது. ஏனென்றால் அது 10 கோடி குடும்பங்களை, ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழ் வாடக்கூடிய மக்களினுடைய குடும்பங்களை அது தனக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அதன் மூலம் 50 கோடி பேர் பயனடையலாம். ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு வச்சா 10 கோடின்றது 50 கோடி என்று சொன்னார். ஆனால் நடைமுறையில் இது நடந்ததா? அதுவும் இந்த கொரோனா காலத்தில் அது எப்படியெல்லாம் இருந்தது? இது எந்த விதத்திலாவது மக்களை காப்பாற்றியதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விக்கு பதிலளிப்பதைப் போல ஒரு செய்தி நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வந்திருக்கிறது. மிக ஆழமான செய்தி அது, அதை படிக்கின்றேன். மெடிக்கல் பில்ஸ் ஹவ் புஷ்ட் க்ரோர்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன்டு பாவர்ட்டி. மருத்துவ செலவிற்கான கட்டணம் பல கோடி இந்தியர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளிவிட்டது, பாவர்ட்டி வறுமையில் தள்ளிவிட்டது. இதை எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆஸ்க் அமித் பாஸ்வான்ஸ் விடோ என்று சொல்லி ஒரு குடும்ப தலைவி தனது கணவனை இந்த கொரோனாவில் இழந்த அந்த கதையை சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இது ஏதோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல இருந்தாலும் கூட அதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவிற்கு புள்ளி விவரங்களை வைத்து அந்த செய்தி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அடுத்த தலைப்பு, கவர்மெண்ட்ஸ் ஷ்ரிங்கிங் ஷேர் இன் ஹெல்த் கேர். சுகாதார மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அரசினுடைய நிதி குறைந்து வருவதன் காரணமாக புஷ்ட் அப் மெடிக்கல் காஸ்ட், ஒவ்வொரு குடும்பத்தினருடைய மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. லீவிங் மேனி இண்டியன்ஸ் டீட்டரிங் ஆன் தி எட்ஜ் ஆஃப் டெட் ட்ராப். பல இந்தியர்களை, பல கோடி இந்தியர்களை அது கடன் என்கின்ற கண்ணியில் தள்ளிவிட்டது. அதில் 2வது கோவிட் வேவ்
அப்படிப்பட்ட அந்த நிலையை மேலும் அதிகரித்து விட்டது என்று சொல்லி அந்த செய்தி கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. ஒரு நாடு தனது நாட்டினுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த அளவிற்கு மருத்துவ கட்டமைப்புகளுக்கு, மருத்துவத்திற்கு, சுகாதாரத்திற்கு செலவீடு செய்ய வேண்டுமோ, நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டுமோ, அப்படியெல்லாம் செய்யாததனுடைய விளைவு எங்கே இருக்கிறது என்றால், எல்லோரும் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டுத்தான் மருத்துவம் பார்க்கிறார்கள். அதில் ஏழ்மை அதிகமாக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 999 பேர் தங்களுடைய சொந்த காசில் தான் மருத்துவ செலவை பார்க்குறாங்க, மருத்துவமனை செலவை பார்க்குறாங்க, சிகிச்சை செலவை தாங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதில் பாருங்கள், பீகார் முதல்ல 99.9%, உத்தரப்பிரதேசம் 98.5%, மத்திய பிரதேசம் 97.9%, தமிழ்நாடு 97.5%, மராட்டியம் அதே போல் 97.5%, அஸ்ஸாம் 95.3%. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த அளவிற்கு செலவு பண்ணக்கூடிய இந்த மக்கள் ஏன் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சென்று அந்த பயனை பெறவில்லை என்கின்ற கேள்வி எடுக்கிறது அல்லவா, அந்த கேள்விக்கும் பதில் இருக்கிறது. அதனை பார்ப்பதற்கு முன்னால், இந்த செய்தி ஏன் பெரிதானது, இந்த அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு 5.5 கோடி மக்களை இது வறுமையில் தள்ளிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கே இருந்து இந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, பீகாரினுடைய ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அமித் பாஸ்வான் என்பவர், 2 குழந்தைகள் மனைவி 2 குழந்தைகள் திடீரென்று அவர் ஒரு நாள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு விட்டார். மருத்துவமனையில் கொண்டு சென்று சேர்க்கிறார்கள், அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள், SKMCH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கேதான் முசாஃபர்பூர் அருகில் இருக்கக்கூடிய ஹதௌரி என்கின்ற அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர். ஆனால் 2-3 நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல்நிலை மேலும் மோசமானதை தொடர்ந்து அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து பிகாம்பூர் மிதன்புரா என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அவர் 2 மே இறந்து விடுகிறார். ஆனால் அதற்குள் தன்னால் இயன்ற அளவுக்கு தனது கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய மனைவி சுனிதா பாஸ்வான் கடன் வாங்குகிறார். எவ்வளவு? 2.5 லட்சம். அந்த குடும்பத்தினுடைய ஆண்டு வருவாய் எவ்வளவு? 80,000. ஆனால் இந்த 80,000 வச்சுக்கிட்டு தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு அமித் பாஸ்வான். முடியலை, இறந்துடுறாரு. இந்த 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த 2.5 லட்சம் கடனை நான் எப்படி கட்ட போறேன்றது எனக்கு வழி தெரியலை அப்படின்னு சொன்ன அந்த சுனிதா பாஸ்வானுடைய நிலை இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறுபட்ட குடும்பங்களில் எதிரொலி இருக்கின்றது என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். அதைத்தான் சொன்னேன், அவுட் ஆஃப் பாக்கெட் என்று சொல்வார்கள், OOP என்றதை மருத்துவ குறிப்புகளில் சொல்லுவார்கள், செய்திகளில் சொல்லுவார்கள், அவுட் ஆஃப் பாக்கெட். எங்கப்பா, எல்லாம் என்னுடைய பாக்கெட்டில் தான் நான் செலவு பண்ணேன் அப்படின்னு. அப்போது இந்த நாட்டில் அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னம்னா, இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்தியாவில் அதிகபட்சமாக இப்படி ஒவ்வொரு மருத்துவத்திற்காக அவர்கள் செய்யக்கூடிய செலவில் 62.7% மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் தான் செலவு செய்கிறார்கள். இது ரஷ்யாவில் 38.3% இருக்கிறது, அர்ஜென்டினாவிலும் பிரேசிலும் 27.5-7% இருக்கிறது, ஜெர்மனியில் 12.7% இருக்கிறது, அமெரிக்காவில் 10.8% இருக்கிறது, பிரான்சில் 9.3% இருக்கிறது. சரி, நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய நாடுகளை எல்லாம் பார்த்து நீங்கள் ஒப்பிடுறீங்க, நீங்கள் வந்துட்டு சாதாரண நாடுகளை இது பண்ணுங்கள். இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் பார்த்தீங்கன்னா, மியான்மார் அந்த நாட்டிலையும் பங்களாதேஷ்லையும் மட்டும்தான் இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 73.5-73.9% என்ற அளவில் அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானில் 56.2%, நேபாளில் 50.8%, இலங்கையில் 50.7%, சீனாவில் 35.8%,
பூட்டானில் 13.2, இந்தியாவில் 63.7. இந்த அளவிற்கு மருத்துவ செலவு சொந்த செலவா சொந்த வருவாயிலிருந்து செலவு பண்ணுகின்ற காரணத்தினால்தான் மேலும் 5.5 கோடி பேர் வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அரசு ஒவ்வொருத்தர் பண்ண ஒவ்வொருத்தருக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவில் அரசனுடைய பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னம்னா, பீகாரில் 10 பைசா கான்ட்ரிபியூஷன், உத்தரப்பிரதேசத்தில் பெரிதும் பாராட்டப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 1.5 ரூபா, 1.50 ரூபா, இவ்வளவு தான். அப்போது நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டில் மருத்துவ செலவு அவர்களுடைய வாழ்க்கையையே நல்ல நிலையிலிருந்து அல்லது சாதாரண எபோவ் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய சராசரிக்கும் மேலே இருந்த நிலையில் இருந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுது. வறுமை கோட்டுக்கு கீழேன்னு நீங்கள் அப்சல்யூட் டேர்ம்ஸில் நீங்கள் எடுத்துக்க வேணாம். அது வரைக்கும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு குடும்பம், ஒரு குடும்ப தலைவரையும் இழக்கிறது அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரையும் இழக்கிறது, அதற்கு பிறகு அது வாங்கிய கடனை கட்ட முடியாத நிலைக்கு போகிறது. டெட் ட்ராப், அவ்வளோதான். இந்த நிலையில் சரி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் குறை சொல்லலை, இது ஒரு பகுப்பாய்வு என்று மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்தியாவில் எந்த மாநில அரசும் 1992 பின்னான இந்த சீர்திருத்த பொருளாதார காலத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதில் பெரிதாக நிதி ஒதுக்கீடு செய்து செலவு செய்யவில்லை. மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் நிறைய தரத்தாங்க, ஆனால் தமிழ்நாட்டினுடைய 8 கோடி பாப்புலேஷனுக்கு அது போதுமானதானே இல்லை என்பதுதான் இப்பொழுது உருவாக்கப்பட்ட கிட்டத்தட்ட 100,000 பெட்டுகள் அத்தாட்சி, ஆக்சிஜன் பெட்டுகள், ICUக்கள் அத்தாட்சி. எனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வரும்போது அதில் என்ன பண்ணிட்டாங்க, போன ஆண்டு கொரோனா பாதிப்பு பெருசான உடனேயே மோடி அரசு அறிவிக்கிறது, கொரோனாவிற்கான செலவுகளை இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பதிவு செய்திருப்பவர்கள் பெறலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதிலேருந்து வாங்கிக்கலாம், மருத்துவ செலவையும் அதிலேருந்து எடுத்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி சமீபத்தில் தான் வந்திருக்கக்கூடிய செய்தி, அந்த ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் 23.78 லட்சம் பேர் அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். மொத்த பாதிப்பு எவ்வளவு, 3 கோடிக்கும் மேலே, கிட்டத்தட்ட 4 கோடிக்கு. அதில் எல்லாருமே ஏழை எளிய மக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேராவது இருப்பாங்க. ஆனால் இங்கே எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னம்னா, 23,78,000 பேர் மட்டுமே. அதில் 17,73,000 பேர் டெஸ்டிங்க்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, கொரோனாவா இல்லையா அப்படின்ற சோதனை பண்ணிக்கிறது பண்ணியிருக்காங்க. சிகிச்சைக்காக வெறும் 6,05,000 பேர் மட்டுமே பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பயன்பெற்றிருக்கிறார். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதிகமாக எந்தெந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா ட்ரீட்டட் ஓவர் 1.5 லாக் பீப்புள் ஈச் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஹவவர் பஞ்சாப், குஜராத், டாமன் நாட் அ சிங்கிள் பேஷண்ட் ரிப்போர்ட்டட்லி அவைல்டு ஆஃப் த ஸ்கீம். எவ்வளோ பெரிய மாநிலங்கள் பாருங்கள், பஞ்சாப், குஜராத், டாமன், அதில் இவங்க எல்லாமே இன்னொரு 10 மாநிலங்களில் அதை யாருமே பயன்படுத்திக்கல. மிகவும் ஏழை மாநிலம் என்று கருதப்படக்கூடிய பீகாரில் வெறும் 19 பேர் மட்டும்தான், இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, வெறும் 19 பேர் மட்டும்தான் பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. தமிழ்நாடு ஒரு பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க வந்துட்டு 10,377 பேர், டெஸ்ட் பண்ணிக்கிட்டவங்க அதிகம். அப்போ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 10,000 பேர்ன்றது ரொம்ப கம்மி தான். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு மாநிலத்தில் ஆந்திரப்பிரதேசத்தில் மட்டும் 154,760 பேர், கர்நாடகா 1,62,050 பேர், மராட்டியம் 1,61,000 பேர், ராஜஸ்தான் 17,336 பேர், தமிழ்நாடு 10,377 பேர்,
ஜம்மு காஷ்மீர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை 439, இமாச்சல பிரதேசம் 43, சண்டிகர் 7, உத்தரகாண்ட் 2018, ஹரியானா 654. இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு இடத்துலையும் மிக மிக குறைவாகத்தான் அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு மாநிலம், சிறிய மாநிலங்களில் சத்தீஸ்கர் 38,000 பேர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றான மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 18,000 பேர். ஆக 17,73,000 பேர் டெஸ்ட்டுக்கும், 6,05,000 பேர் சிகிச்சைக்குமாக இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னம்னா, கொரோனா சிகிச்சையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செய்துக்கலாம் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு பரவலாக ஏற்படுத்தப்படவில்லை என்பது தெரிகிறது. ஏழைகள் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த முறை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டவர்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். எனவே இந்த இடத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி கிராமப்புறங்களில் வலிமையாக பரப்புரை செய்யப்பட்டிருந்தால் செலவுக்காக அஞ்சாமல் மருத்துவமனைகளை நாடியிருப்பார்கள். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. ஏன்னா இன்னைக்கு தனியார்கள் வந்துட்டு போட்டு பில்லை போட்டு அடித்து தள்ளுறாங்க, இந்த மருத்துவமனையில் நான் இடம் தர மாட்டேன்றாங்க, எங்ககிட்ட ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. ஏழை எளிய மக்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த நிலையை தவிர்த்திருக்கலாம். ஆயுஷ்மான் பாரத் கிட்ட நான் ரெஜிஸ்டர்டு காட்ட வச்சிருக்கிறேன் பாரு, எப்படி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இழுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் சில மணி நேரங்களில் முடிச்சுட்டா நம்ம நோயாளியை வந்துட்டு சிகிச்சையில் சேர்த்துருக்கலாம். ஆனால் என்ன தெரியுது அப்படின்னம்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு வந்துட்டு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நம்ம எவ்வளோ பயன்பெறலாம் அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு தெரியலை அப்படின்றது தான், மக்களுக்கு தெரியப்படுத்தப்படலை அப்படின்றது தான். அப்படி தெரியப்பட்டிருந்தது அப்படின்னம்னா மருத்துவ செலவீனங்களிலாலேயே 5.5 லட்சம் வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் இப்படி கடன் சிக்கலில் சிக்கி கீழே வந்திருக்க மாட்டார்கள், வறுமையில் சிக்கியிருக்க மாட்டார்கள். அதுதான் முக்கியம். இந்த நாடு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை மேலே கொண்டு வருவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது அந்த அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டில் தான் மருத்துவ சிகிச்சைக்காக செலவு செய்து வறுமையில் வீழக்கூடிய ஒரு அவல நிலை 63.7% பேருக்கு இருக்கிறது என்றால் சிகிச்சை பெற்றவர்களினுடைய கணக்கு அது எவ்வளவு பெரிய அவலம் என்று நீங்கள் பாருங்கள். என்ன இதிலிருந்து நீ சொல்ல வருகிறாய் என்று கேட்டால், அந்த பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முக்கிய விவரம், கவர்மெண்ட்ஸ் ஷ்ரிங்கிங் ஷேர் இன் ஹெல்த் கேர் ஹாஸ் புஷ்ட் அப் மெடிக்கல் காஸ்ட். அரசுகள் மருத்துவத்திற்கும் சுகாதாரத்திற்கும் செய்யக்கூடிய ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியை குறைத்ததால் மக்களினுடைய, அதுவும் சாதாரண ஏழை எளிய மக்கள் அன்றாடங்காய்ச்சிகளினுடைய மருத்துவ செலவை அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தணும். முதல்ல கட்டமைப்பு, நிறைய மருத்துவமனைகள், அடுத்தபடியாக வசதிகள், ஃபெசிலிட்டிஸ், ஆக்சிஜன் உட்பட, டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் உட்பட ஃபெசிலிட்டிஸ், அதன் பிறகு மருந்து மாத்திரை, அதன் பிறகு போதுமான மருத்துவர்கள். அவலநிலை என்னவென்றால், அதை உண்மையிலேயே சொல்கின்றேன், நான் பிறந்த கிராமம், அந்த கிராமத்தில் எனக்கு தெரிந்து ரெண்டு பேரை பற்றி நான் கேட்டேன், ரெண்டு பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றுமில்லை, நல்லதான் இருக்கிறாங்க, கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2-3 நாள் தாமதமாகி சிகிச்சைக்கு போய் நகரத்துக்கு போய் ஒருவர் இறந்து விட்டார், இன்னொரு போராடுகிறார். நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப சுகாதார நிலையம் என்று சொல்லக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் என்கின்ற அந்த கட்டமைப்பை கிராமங்களுக்கு கொண்டு சென்ற நாம் அங்கே வசதிகளை மேம்படுத்தாததால், டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுக்காததால், சோதனைக்கான அந்த கருவிகளை எல்லாம் வைக்காததால், மருத்துவர்களும் செவிலியர்களும் போதுமான அளவிற்கு இல்லாத காரணத்தினால் பயனற்று போய்தான் கொரோனா பரவலுக்கு வழிவகுத்திருக்கிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. பரவாயில்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு
40க்கும் மேற்பட்ட சித்த வைத்திய மையங்களை கொண்டு வந்து அதிலிருந்து கிட்டத்தட்ட 80-85,000 பேர் சிகிச்சை பெற்று நலமுடன் திரும்பியிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. என்றாலும் இப்படிப்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தை எதிர்நோக்கித்தான் நாம் இருக்கின்றோம். குறிப்பாக 3வது அலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று இந்தியாவினுடைய அந்த மிகப்பெரிய மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் ரஞ்சித் குலாரியா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போது இருந்து இந்த மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துவதற்கு அதிகமாக செலவழித்து தயாராக இருப்பதன் மூலம்தான் கிராமப்புறங்களிலும் அதை ஒட்டியுள்ள நகர பகுதிகளிலும் கொரோனா பரவலை தடுத்து மக்களை காப்பாற்ற இயலும். அதன் மூலம் நாட்டு முடங்கியுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் முடங்காமல் காப்பாற்ற இயலும். அதனை அரசுகள் செய்யும் என்று எதிர்பார்ப்போம். இதையே அவர்கள் ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு செயல்படலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.